ராஜசூய யாகம். இந்திரபிரஸ்தத்தில் தர்மபுத்திரர் வாயிலாக தர்ம தேவதையின் நேரடி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. சத்தியத்தை காப்பாற்றி பிரஜைகள் தங்கள் கருமங்களிலிருந்து வழுவாமல் இருக்கும்படி தர்மராஜா பார்த்து கொண்டார். அரசின் வரிகள் நியாயமாக இருப்பதினாலும் ஜனங்கள் தர்ம நெறியில் நடந்து கொள்வதாலும் மேகம் எப்போதும் வர்ஷித்தது. ஆகையால் தேசமெங்கும் நீர்நிலைகள் நிறைந்து கண்ணுக்கு பச்சையாய் செழிப்பாய் இருந்தது. யுதிஷ்டிரரின் ஆளுமையினால் நாட்டின் மூன்று பிரதான தொழில்களான பசுக்காத்தல், பயிர் செய்தல் மற்றும் வர்த்தகம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. அரசன் தர்மவானாக இருந்ததனால் மக்களை வியாதிகள் பீடிக்காமலும் அடிக்கடி தீப்பிடித்து நாசம் ஏற்படாமலும் இருந்தது. கஜானா நிரம்பி வழிந்தது. பல நூற்றாண்டுகள் தாராளமாக செலவழித்தாலும் அந்த கஜானா தீராது போலிருந்தது. தன தானியங்கள் பெருகி எங்கும் சுப நிகழ்ச்சிகளே தென்படும் வேளையில் தர்மராஜா ராஜசூய யாகம் செய்வதற்கு நிச்சயம் செய்தார். சபை நிறைந்திருந்த வேளையில் சில பிராமணர்களும் மந்திரிகளும் சேர்ந்து கொண்டு தர்மபுத்திரரிடம், பிரபோ, நீர் ராஜசூய யாகம் செய்வதற்கு இதுவே சிறந்த தருணம். எல்லாம் நல்லபடியாக அமைந்திருக்கும் இவ்வேளையில் யாகம் செய்வது உச்சிதம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அரண்மனை வாசலில் மங்கள வாத்தியங்களின் ஒலி கேட்டது. ஒரு அரண்மனை காவலாளி வாசலிலிருந்து ஓடி வந்தான். அரசே, யாதவ சிரேஷ்டன் கண்ணபிரான் வந்து கொண்டிருக்கிறார் என்றான் மூச்சிறைக்க. தருமரும் தம்பிமார்களும் வாசலுக்கு விரைந்தார்கள். அங்கே யாதவ குலத்திலகம், இவ்வுலகத்தில் மறைந்தவை, நிகழ்பவை, வருபவை என்ற அனைத்துக்கும் ஈஸ்வரனான கிருஷ்ண பரமாத்மா தனது தேரில் வர ஒரு பெரும் சேனை பொன்னும் பொருளும் ரத்னங்களும் வைரங்களுமாக நிறைய ரத்தங்களில் ஏற்றிக்கொண்டு ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தது. அந்த சேனைக்கெல்லாம் தலைமையாக வசுதேவர் முன்னிலையில் வந்து கொண்டிருந்தார். அவர் கொண்டு வந்த தன குவியலை பாதுகாக்க இன்னொரு பொக்கிஷ அறையும் கஜானாவும் புதிதாக செய்ய வேண்டும் என்று அரண்மனையின் தனாதிகாரிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். கண்ணபிரானின் வரவினால் சூரியன் இல்லாத தேசத்தில் சூரியன் எழுந்தது போலவும், காற்றில்லாமல் தவித்த போது இதமான தென்றல் வீசியது போலவும் இந்திரபிரஸ்தம் காணப்பட்டது. மக்களுக்குள் ஒரு விதமான மகிழ்ச்சி நிலவியது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆசனம் அளித்து குலப்பிரசனம் செய்த பிறகு யுதிஷ்டிரர் பேச ஆரம்பித்தார். கிருஷ்ணா, உம்மாலேதான் இந்த புவனி முழுவதும் நான் ஆள்கிறேன். என் பொக்கிஷத்தில் இருக்கும் தனம் முழுவதும் உம்முடைய அனுகிரகத்தினாலேயேதான் சம்பாதிக்கப்பட்டது. இவையெல்லாம் கொண்டு சாஸ்திர பிரகாரமாக அக்னிக்கு அளித்து யாகம் செய்ய ஆசைப்படுகிறேன். உம்முடைய அனுமதி கோரி நிற்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்தபடி அமர்ந்திருந்தார். அவரது மந்தகாச புன்னகையால் அனைவரும் கட்டுண்டு அமர்ந்திருந்தார்கள். தர்மர் மேலும் பேசினார். யாதவரே, நீரே இந்த யாகத்தை செய்யும், அல்லது என் தம்பிமார்களுடன் கூட நான் இதை செய்வதற்கு அனுமதி கொடும். தர்மரின் வினயமான இந்த பேச்சு கிருஷ்ணரை அன்பால் கட்டி போட்டது. யுதிஷ்டிரரே, நீர்தான் அரசர்க்கு அரசர், நீரே இந்த யாகத்தை செய்யும். அப்புறம் முக்கியமான ஒன்று மறக்காமல். என்ன முக்கியமான ஒன்று சொல்லுங்கள், செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அவசர அவசரமாக இடைமறித்தார் தர்மர். மறக்காமல் எனக்கும் இந்த யாகத்தில் என்னென்ன காரியங்கள் நான் செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடுங்கள், செய்து விடுகிறேன். என்ன கிருஷ்ணா இப்படி சொல்கிறாய், நீ அல்லவா எங்களுக்கெல்லாம் கட்டளையிட வேண்டும் என்று தர்மர் புன்னகைத்தார். இனி ராஜசூய யாகத்திற்கு தேவையான சாதனங்களையும் பொருட்களையும் சேகரிக்க அணிகள் அமைப்பதில் ஈடுபட்டார் தருமர். எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து யாகத்தை சிறப்பாக செய்வதற்கு ஆசைப்பட்டார். சகதேவன் அருகில் இருந்தான். சகதேவா, தௌம்ய முனிவரிடம் செல். அவரிடம் யாகத்தின் அங்கங்களை தெரிந்து கொண்டு அதற்கான கருவிகளையும் மங்கள திரவியங்களையும் ஹோம பதார்த்தங்களையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை கவனி. அன்னம் முதலிய பதார்த்தங்களை கொண்டு வருவதற்கு இந்திரசேனன்,
விசோகன் மற்றும் அர்ஜுனனின் சாரதி பூரு ஆகியோரை நான் நியமிக்கிறேன். இப்படி யாகம் செய்வதற்கான முஸ்தீபுகளின் முதல் உத்தரவை தர்மராஜாவே இட்டார். சகதேவன் ஓடி ஆடி வேலை பார்ப்பதற்காக சடுதியில் நகர்ந்தான். சகதேவா என்று அவனை நிறுத்தினார். அவன் திரும்பி தர்மபுத்திரரை பார்த்தான். பிராமணர்களுக்கான போஜனம் சிறப்பாக இருக்க வேண்டும். ருசியும் மனமுமாக பிரமாதமான உணவுகள் தயாராகட்டும் என்றார். அனைத்தும் சித்தமாகி இருக்கிறது அண்ணா என்று பதிலுரைத்துவிட்டு யாகத்திற்கு ஆக வேண்டிய பிற காரியங்களை பார்ப்பதற்கு போனான். அரண்மனை பரபரப்பாக ராஜசூய யாகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் வேதவியாசர் அங்கே வந்தார். அவரின் இருபுறமும் வேத கோஷத்துடன் வேதங்களே பிராமணர்களாக உருகொண்டு வந்தது போல தேஜோன்மயமாக பலர் வந்தார்கள். தருமபுத்திரருக்கு ஆசிகள் வழங்கிய வியாச பகவான் பேச ஆரம்பித்தார். சுசாமா, நீங்கள் சாமகானம் செய்யும் உத்காதாவாய் இருங்கள். தர்மா, இவர் தனஞ்சய கோத்திரத்தார். யாக்யவல்யரே, நீங்கள் அத்வர்யுக்கள் என்ற வேத பிரிவினரின் தலைவராக இருங்கள். வசுபுத்திரரான பைலர் தௌம்யருடன் சேர்ந்து ஹோதாவாக இருக்கட்டும். இந்த யாகத்திற்கு நானே பிரம்மாவாக இருக்கிறேன். ரிஷிகள் தங்களது வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். சாஸ்திரோக்தமாக யாகத்துக்காக சங்கல்பம் செய்து கொண்டு பெரிய யாக பூமிக்கு புஷ்பங்கள் போட்டு பூஜை செய்தார்கள். பின்பு அந்த பூமியில் நிறைய சிற்ப வேலைக்காரர்கள் வந்து இறங்கினார்கள். அவர்களின் உதவிக்கும் யாகத்திற்கு வருபவர்களை உபசரித்து தங்க வைப்பதற்கும் கிரகங்களை கட்டுவதற்கு ஒரு பெரிய சைன்யமே வேலை செய்தது. மண்ணும் சுண்ணாம்பும் கருங்கற்களும் புழுதி பறக்க மண் தூக்கியும் பரபரப்பாக கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சகதேவனும் பீமனும் அந்த பணிகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கும் போது தர்மராஜர் அங்கே வந்தார். சகதேவா, அனைத்து ராஜாக்களுக்கும் அழைப்பிதழ் ஓலை அனுப்பு. உடனே தூதர்களை ஏற்பாடு செய் என்று உத்தரவிட்டார். சகதேவன் அங்கிருந்து கிளம்பி தூதர்களுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்தான். நார்த்திசைகளுக்கும் ஆட்கள் அனுப்பினான். அங்கேயே அழைப்பு ஓலை ஏற்பாடு செய்யப்பட்டது. புயலென பறக்கும் குதிரைகளில் ஏறி தூதுவர்கள் பல்வேறு தேசங்களுக்கு புறப்பட்டார்கள். நகுலன் எங்கே விசாரித்துக் கொண்டே சகதேவன் இருக்கும் மண்டபம் வந்தார் தர்மர். அருகில் பட்டு வஸ்திரதாரியாக அணிகலன்களுடன் அழகாக இருந்த நகுலன் திரும்பி பார்த்தான். நகுலா, நீ அந்த அஸ்தினாபுரத்துக்கு உடனே செல். பீஷ்மர், துரோணர், துருதராஷ்டிரர், விதுரர், கிருபர் மற்றும் நமது பிராத்தாக்களான துரியோதனாதிகள் என்று அனைவரையும் நான் வேண்டி அழைப்பதாக வரச்சொல். கையில் ஓலையுடன் சென்று வா. பின்னால் புழுதி பறக்க நகுலன் தேரில் விரைந்தான். அன்று கேட்டையும் மூலமும் சேர்ந்த அமாவாசை தினம். பிராமணர்கள் யுதிஷ்டிரரை மங்கள ஸ்நானம் செய்து வரச் சொன்னார்கள். தேகம் முழுவதும் வெண்ணெய் தடவிக்கொள்ளச் செய்து மான் தோலை போர்த்தி புள்ளிமான் தோலையே உடுத்திக் கொண்டார். அவருக்கு அப்போது ராஜசூய யாக தீட்சை செய்வித்தனர். பின்னர் அங்கு யாகசாலைக்கு சென்று வேத வித்துக்களின் வேத கோஷங்களை கேட்டார். வேத வேதாந்தங்களில் கரை கண்ட பல பிராமணர்கள் அங்கே குவிந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே வீடுகள் கட்டியிருந்தார்கள். அனைத்து வீடுகளிலும் போஜனமும் புது வஸ்திரங்களும் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தன. பொழுது சாய்ந்த பின் நாடகங்களும் நர்த்தனங்களும் அங்கே நடத்தப்பட்டன. லட்சக்கணக்கான பசுக்களையும் படுக்கைகளையும் பொற்காசுகளையும் அவர்களுக்கு கொடுத்து மகிழ்வித்தார் தர்மராஜர். ராஜசூய யாகத்திற்கு பல தேசங்களிலிருந்து ராஜாக்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். அவர்கள் நிறைய ரத்தினங்களையும் பல வகையான திரவியங்களையும் பல்வேறு ரத்தங்களில் கொண்டு வந்தார்கள். நகுலன் அஸ்தினாபுரம் சென்றடைந்து பீஷ்மர், விதுரர், துரோணர், கிருபர், துருதராஷ்டிரன், துரியோதனாதிகள் என்று ஒருவர் விடாமல் அனைவரையும் ராஜசூய யாகத்திற்கு அழைத்தான். அவர்கள் அனைவரும் தங்கள் புரோகித பிராமணர்களோடு யாகத்திற்கு புறப்பட்டார்கள். அஸ்தினாபுர அந்தப்புறமும் அவர்களோடு புறப்பட்டது. காந்தாரியின் தந்தை சுபலன், சகுனி, அசலன்,
கர்ணன், சல்லியன், பால்ஹீகன், பஹலீகன், சோமதத்தன், பூரி, பூரிசிரவன், சலன், அஸ்வத்தாமா, கிருபர், துரோணர், சிந்து தேசத்து அரசன் ஜெயத்ரதன், துருபதன் தனது புத்திரர்களோடும், பகதத்தராஜன் என்று ஒரு பெரும் படையே கிளம்பி ராஜசூய யாகத்திற்கு சென்றார்கள். மலைநாட்டு அரசர்களும் பவுண்டரக வாசுதேவன், வங்கம், கலிங்கம், ஆகர்ஷம், குந்தலம், காலவ, ஆந்திரம், திராவிடம், சிங்களம், காஷ்மீரம், இரண்டு புத்திரர்களுடன் விராட்டன், சிசுபாலன், பலராமர், அனிருத்தன், சாரணன், கதன், பிரத்யும்னன், சாம்பன் என்று பல்வேறு தேசத்து ராஜாக்களும் அங்கே குவிந்திருந்தார்கள். பலவகைப்பட்ட பட்சணங்களும் அன்னபானங்களும் நிரம்பிய விடுதிகளில் மந்திரிமார்களை கொண்டு கவனிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விடுதிகள் இருந்த வீதிகளில் அகில் மனம் கமழுமாறு புகைய விட்டிருந்தார்கள். உயர்ந்த வெண்மையான மதில்கள் நாற்புறமும் சூழப்பட்டிருந்தன. நிறைய காவலர்களும் அரண்மனை சேவகர்களும் அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அவரவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கிரகங்களில் சிரம பரிகாரம் செய்து கொண்ட பின்னர் யாகம் நடக்கும் இடத்திற்கு நடந்தார்கள். பீஷ்மரும் துரோணரும் உள்ளே பிரவேசிக்கும் போது யுதிஷ்டிரர் எதிர்கொண்டழைத்து அபிவாதனம் செய்தார். பின்னர் அவர்களுடன் சேர்ந்து கொண்ட கிருபர், அஸ்வத்தாமா, துரியோதனன் ஆகியோரை பார்த்து, நீங்கள் அனைவரும் இந்த யாகத்தில் என்னை சிறப்பிக்கச் செய்வீர். இங்கு எனக்குள்ள செல்வம் அனைத்தும் உங்களுடையதுதான். உங்கள் இஷ்டப்படி என்னை வழி நடத்தவே நான் உங்களை அழைத்துள்ளேன் என்றார் வணக்கத்துடன். கௌரவ குடும்பத்தின் விழா போல இதை செய்வதற்கு முனைந்த யுதிஷ்டிரர் வந்திருந்தவர்களுக்கு சில வேலைகளை நியமித்தார். போஜன சாலையை யுயுத்சுக்கு கொடுத்தார். போஜனத்துக்கு வரிசையாக உட்கார வைப்பதும் ஒவ்வொரு இலையாக சென்று போஜனம் விசாரிப்பதையும் அவனுக்கு கொடுத்துவிட்டு பட்சணம் மற்றும் போஜன தயாரிப்பு போன்ற இலாக்காக்களை துச்சாசனனுக்கு கொடுத்தார். பிராமணர்களை அழைப்பதற்கு அஸ்வத்தாமாதான் தோதான ஆள் என்று முடிவு செய்து, நீ பார்த்துக் கொள்கிறாயா என்று அனுகூலமாக அவனிடம் கேட்டுக்கொண்டார். வந்திருந்த ராஜாக்களுக்கு மரியாதை செய்யும் பொறுப்பை சஞ்சயனிடம் ஒப்புவித்தார். இவர்கள் அனைவரும் செய்தவையும் செய்ய வேண்டிய காரியங்களையும் பார்க்கும் பொறுப்பை பீஷ்மரிடமும் துரோணரிடமும் பொறுப்பு கட்டினார். பொன் நாணயங்கள், ரத்னங்கள் போன்றவைகள் கொட்டி வைத்திருந்த அறையின் சாவியை கிருபரின் கையில் கொடுத்து பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுப்பதையும் அவர் பொறுப்பில் விட்டார். விதுரர் பொருட்களை செலவு செய்து அதனால் ஆகும் காரியங்களை பார்த்து கொண்டார். அனைவரும் கொண்டு வந்த காணிக்கைகளை எண்ணி சரிபார்த்து கஜானா சேர்க்கும் பணியில் துரியோதனன் அமர்த்தப்பட்டான். பதிவிரதைகளான குந்தியும் காந்தாரியும் ஸ்திரீகளுக்கு மரியாதைகள் செய்தார்கள். அவர்களின் மருமகள்கள் இவர்கள் இட்ட வேலைகளை ஓடியாடி செய்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிராமணர்களை கவனிப்பதில் இறங்கினார். ரத்னங்களையும் எண்ணற்ற திரவியங்களையும் கொண்டு வந்திருந்த ராஜாக்கள் அனைவரும் தங்களது ரத்னங்களாலும் திரவியங்களாலும் தர்மராஜர் யாகத்தை முடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். யாகம் நடக்கும் தர்மராஜாவின் சபை இந்திர சபை போல காட்சியளித்தது. ஆறு அக்னிகளும், அதாவது ஆரம்பணீயம், க்ஷத்திரம், த்ருதி, வியுஷ்டி, த்விராத்திரம், தசபேயம் நிரம்பின தட்சிணிகளும் உள்ள யாகத்தை செய்தார். அங்கு நிறைய தானங்கள் செய்தார். வேண்டியவற்றையெல்லாம் வாரி வாரி வழங்கினார். மந்திர தந்திரங்களாலும் ஸ்வர லட்சணங்களினாலும் தேர்ந்த மகரிஷிகளால் அன்ன ஹவிசினால் அக்னியை திருப்தி செய்யப்படும் இடாஹோமம் நடந்தது. ஆஜ்ய ஹோமம் என்னும் கிரியைகளால் தேவர்கள் திருப்தி அடைந்தார்கள். தேவர்கள் போலவே பிராமணர்களும் இதர மக்களும் பரம திருப்தி அடைந்தார்கள். இத்துடன் ராஜசூய பருவம் முடிந்தது. ராஜசூய யாகம் முடிந்ததும் அரசர்க்கெல்லாம் அரசனாக யுதிஷ்டிரருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் அபிஷேசனீயம் என்னும் சடங்கு ஆரம்பமானது. பின்னர் யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்பது பற்றிய பேச்சு எழுந்தது. வந்திருந்த ராஜாக்களிலும் பிராமணர்களிலும் நிறைய பேர் விதம் விதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நாரத ரிஷி அமர்ந்திருந்தார். தேவ ரிஷியான அவர் நிறைய மகரிஷிகளின் மத்தியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இப்படி வேதமறிந்த பெரியோர்கள் நிரம்பிய அந்த இடமானது அந்தர்வேதி என்று அழைக்கப்பட்டது. நாரதர் ராஜசூயம் வெகு விமரிசையாகவும்
சிறப்பாகவும் நடந்தேறியதில் மகிழ்ச்சி அடைந்தார். க்ஷத்திரியர்களின் பெரும் கூட்டம் அங்கு நிறைந்திருந்த வேளையில் தேவரிஷி நாரதருக்கு ஒரு சிந்தனை உதித்தது. அது, அன்பு நேயர்களே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் சித்தத்தினால் இந்த 100வது பகுதி வியாசபாரதத்தின் ராஜசூய யாகமானது நிறைவுற்றது. நன்றி.